ஏய் ஏய் என்ன பண்ற நீ பிரெக்னண்டா இருக்கல இதெல்லாம் செய்யாத போ போய் சமையல் கட்ட செட் பண்ணு போ பரவாயில்லைனா நான் சொன்னா கேளு போ வெயிட்லாம் அதுவும் தூக்காத மச்சான் வீட்ல இருந்து கொஞ்சம் பாத்து கூட ஏன் நீ எங்கடா போற மச்சான் அப்பா ஃபைல திருடிட்டாரு நான் ஆபீஸ்ல என்ன வேலையில தூக்கிட்டாங்கல கையில இருக்கிற காசு தீரதுக்குள்ள ஏதாவது ஒரு வேலைய தேடிக்கணும் மச்சான் ஏ அதுக்காக இன்னிக்கே வர போறோம் இன்னிக்கே ஆரம்பிச்சா தான்டா முடியும் ஏ மச்சான் மச்சான் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு வீட்ல இன்னைக்கு அதுக்குள்ள சமைக்க முடியாது நீ உங்க வீட்ல இருந்து யமுனாக்கு அம்மாக்கும் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தீனா ஏ அதெல்லாம் ஆல்ரெடி எங்க அம்மா பேக் பண்ணிட்டாங்கடா நான் பாத்துக்கறேன் விடு தேங்க்ஸ் மச்சான் ப்ரொஃபைல் எல்லாம் இம்ப்ரசிவா தான் இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஆபீஸ்ல இருந்து ஏன் நின்னுட்டீங்க சாப்பிள அம்மா எல்லா தப்பசிக்கல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் பத்தி ஏதாவது இல்லப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா சரி थैंक यू சார் ஆ சரி சரி அப்பா விஷயம் ஐயோ நான் இதெல்லாம் இன்வால்வ் இல்லப்பா அத பத்தியெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா சரி சார் थैंक यू குடிச்சிருக்கீங்களா மன்னிச்சுக்கம்மா நீ என்ன மன்னிச்சுக்கம்மா என்னால் முடியல அதான் இதான் நம்ம வீடாம்மா இதான் நம்ம வாழ்க்கையா இப்படி தான் நம்ம இருக்க போகிறோமா இதுக்கு முன்னாடி ஒன்றும் நம்ம பெரிய இதுவாக இருந்தோம் நான் சொல்ல ஆனால் கரெக்டாக இருந்தோம்ல என்னால உங்க ரெண்டு பேரையும் நல்லாவே பாத்துக்க முடியலப்பா என்னால உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல மன்னிச்சுக்குமா வா நீ என்ன மன்னிச்சுக்குமா மன்னிச்சுக்குமா அப்பா பத்தி யார் யாரோ என்னென்னவோ சொல்றாங்கம்மா யார் யார்ட்டையோ கேட்டோம்மா யாருக்குமே எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்கம்மா மனசுக்கேல குடிச்சிட்ட எம்னா நீ உயிர் எம்னா நீ உயிர் உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என் பேரு தமிழ் எங்க அப்பா தான் எல்லாமே அப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்பா நான் கொஞ்சம் பியர்லாம் அடிக்கிறேன் அடிக்கடி அடிக்கிறியா இல்ல வாரத்துல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த மாதிரி அடிக்கடி அடிக்காம இருந்தா சரி இந்த மாதிரி கண்ட கருமத்தை எல்லாம் பார்த்து கெட்டு குட்டி சவரா போறீங்களடா எவ்வளவு தைரியமா இருந்தா அதெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டாருவீங்க போங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ போய் அங்கேயே கொடுங்க சாரிடா என்னாலதான் உர்றா இவரு இதெல்லாம் பாக்காதே வந்துட்டாரா எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா கத்துக்கணும் மச்சான் ஒன்னு ரெண்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா வா வா கேட்டு போகுது மச்சான் இப்ப இதுலயே 3D ல வந்திருக்கா ஏ மச்சான் சீக்கிரம் ஷோ ஸ்டார்ட் ஆயிடும் என் அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில முக்கியமானவங்க ரெண்டு பேர் என்ன பேச சொல்ற இத்தனை நாள் திட்டி இருக்கேன் அடிச்சிருக்கேன் இப்ப வேலை கிடைச்ச உடனே பாசமா பேசினா சீ நம்ம அப்பா காசிக்காக நடிக்கிறான்னு நினைக்க மாட்டான் எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே உன்னால் தானே நானே என்ன பொண்ணு மச்சான் அனிதா எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்டா ஏய் உனக்கு அது இதுன்னு ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்காடா எனக்கு எது வந்தாலும் ஓகே மச்சான் நீ காஜில் பேசுகிற மச்சான் நான் லவ் பற்றி பேசுகிறேன் நம்ம லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்து நம்மளை திருத்தி மாற்றி
அது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். அப்ப ஃபிகர் வந்தா மாறிடுவேன்ற. அதெல்லாம் வெக்கமே இல்ல மாறுவோம் மச்சான். தெரிது தெரிது. நீ தான் காலில் நிக்கிற. ஒரு அனிதாவா இருக்குதா? ஃபுல்லா கதிராவே சுத்தி நிக்கறானுங்க. மச்சான் டிவி போடுறா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகப் போகுதுடா. மா என்ன குடி. என்னமா நொன்ற? இருக்கும் போது இடுப்பு பிடிச்சிச்சு. அப்படி என்ன ஆண்டி பேருக்கு நீங்க? எப்போட அந்த பக்கம் வர வர எங்களோட நீங்க தான் அதிகமா கெட்ட வார்த்தை பேசுறீங்க ஆண்டி. டேய் தமிழே, இன்னைக்கு அப்பாவுக்கு நட்சத்திர பிறந்த நாள், கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவோம். என்னால முடியல, நீ போய் பண்ணிட்டு வாயே. ஐயா கோயிலுக்கா? சான்ஸே இல்ல, என்னால முடியாது. இமேஜ் என்ன வருது? கோயிலுக்கு போறதுல என்னடா இமேஜ் குறைச்சல? விளையாடாதமா, சான்ஸே இல்லமா. எவ்வளவு பசங்க நானே பழம் பழம் கலாச்சிருக்கேன் தெரியுமா? முடியாம தானடா கேக்குறேன். மேட்ச் பாக்கணுமா? சரி போறேன், மூஞ்சடி வச்சுக்காத, டிராமா பண்ணாத. எனக்கு வட சுண்டல் 10 ரூபா கூட, அப்பதான் போவேன். ஒரு நாள் இந்த டெக்னிக் வொர்க் அவுட் ஆவாதிரு. இப்ப மட்டும் ஒழுங்கா நடக்கற. சரி மச்சான் வரேன். டேய் எங்கடா போற? கோயிலுக்கு எல்லாம் சான்ஸ் இல்ல. பை, ஹேவ் ஃபன் டா. டேய் டேய் நானும் பை மச்சான். டேய் நீ எங்கடா போற? அவன் ஃபண்டுக்கு கம்பெனி. சரி சரி வரேன், மூஞ்சி இப்படி வச்சுக்காத. ஆனா ஒரு நாளைக்கு இந்த டெக்னிக் வொர்க் அவுட் ஆவாது. அப்ப பாத்துக்கலாம் மச்சான். இல்லடா போடா போ. ஓகே சுந்தர், எனக்கு இல்ல. சாமி கிட்ட என்ன கேக்குற? ஒண்ணுல சும்மா போஸ். நீ மொபைல் போன் கார் ஃபிகர்ஸ். ஓம் கண் பேசும் வார்த்தை புரியவில்லை, காதல் என்றால் பெண் கணிவதில்லை. பூசாரி அர்ச்சனையா? ஆமா, எங்க அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணு. பேரு? அப்பா பேர் விஜயராகவன். ராசி நட்சத்திரம் தெரியாது? ஏண்டா உனக்கு உங்க அப்பா ராசி நட்சத்திரம் கூட தெரியாதா? இல்ல மச்சான். உனக்கு சி தூ பரவாயில்ல மச்சான், இந்த கோயிலுக்கு ஓரளவுக்கு டீசென்டான ஃபிகர்ஸ் எல்லாம் வராங்க. இருக்கலாம், ஆனா நான் ஏன் ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்? யாரா? அது அவ தான் என் ஹீரோயின். ஹே அது ரேவதி எங்க காலில் தான்டா இருக்கா? தெரியும்டா, நான் எதுக்கு அடிக்கடி உங்க காலனிக்கு வரேன்? ஒன்னு பாக்கவா? அடப்பாவி. ஹேய் அது குடுக்காத மச்சா, யார்ட்டையும் சரியா கூட பேசாது, பயங்கர அரகன்ட்டு. அப்ப நான் என்னோட நெக்ஸ்ட் லவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. அது யாரு பின்னாடி பாரு. அப்ப நான் முதல்ல பார்த்தது ஹீரோயின் ஃப்ரெண்டா? என்னோட எனக்கு என்னமோ இவன் நார்மல் ஃபிகரா தான் தெரியுறா. அவளை இன்னும் யாரும் தூக்கலன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. மச்சா வர வர காமெடி டைமிங் சான்ஸே இல்ல மச்சா. டேய் டேய் கிளம்புறங்க மச்சா, வர வர நான் என்ன சொன்னாலும் காமெடின்ற. மச்சா பச்சை உனக்கு, ஆரஞ்சு எனக்கு. பா இவ்வளவு ஈஸியா உஷார் பண்ணிட்டோம்ல. இந்த விஷயம் அரவிந்துக்கு தெரிய வேணாம். என்ன? அவன் நம்ம ரெண்டு பேரையும் விட பர்சனாலிட்டியான ஆளு. வீட்டுல எங்கடா போற? கோயிலுக்குமா? கோயிலுக்கா? கேட்டால போக மாட்டானே. எங்க போற? ஃபேன்சி ஸ்டோர். எதுக்கு? இங்க் பாட்டில் வாங்க. நானும் வரேன். தேவையில்ல. நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன், அந்த ரேவதி எனக்கு ஓகே, அந்த வெள்ளைக்கறி நீயே வச்சுக்கோ. இப்ப சொல்லு எங்க போற? மச்சான் கோயிலுக்கு போற, நீ வரல? மச்சான் எந்த நம்பிக்கையில அவ இன்னைக்கும் இதே டைமுக்கு கோயிலுக்கு வருவான் நீ நம்பி வந்த? அந்த ரேவதி இந்த டைம் தான் டெய்லி கோயிலுக்கு வரும். ஜஸ்ட் சிம்பிள் மேத். மேக்ஸ் இங்க போடு. நீ டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும், பக்குன்னு மனசு தானா அடிக்குமே. நீ பச்சுன்னு ஒண்ணு இச்சுன்னு கொடுத்தா நச்சுன்னு நரம்பு தானா துடிக்குமே. பட்டுன்னு திரும்பி பார்த்தா நான் டப்புன்னு ஆஃப் ஆவேன். நீ சட்டுன்னு உரசி போனா நான் டக்குன்னு ஃபியூஸ் ஆவேன். நீ பொத்துன்னு விழுந்தா கப்புன்னு புடிப்ப, மப்புல காலு காத்தில் பறக்கும். நீ ஏன்டா ஆட்ற? சரி நீ ஆட்டு. நீ ஜல்லுன்னு நடந்து ஜில்லுன்னு போனா ஜிப்புன்னு எனக்கு ஷாக்கு அடிக்குமே. ஏய் எங்கடா போறீங்க? கோயிலுக்கு மச்சான். டேய் குமரா வர வரும் காமெடி டைமிங் சான்ஸே இல்ல. அதுவும் இல்லடா நம்ம செந்தில் குமார்ல அவங்ககிட்ட பேட் கொடுத்துருந்தேன், அதை வாங்கிட்டு வரதுக்காக போறேன். சரி அப்படியா? அம்மா மாவு கொடுத்துட்டாங்க, அத்தட்டு கொடுத்துட்டு வந்துரு. டேய் மச்சான் மச்சான் இது என்ன மூணு பேர் செய்யற வேலையாடா? நாங்க ரெண்டு பேர் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ போய் தோசை சுட்டுட்டு. ஓகே மச்சான் பாய்டா பாய். நல்லா வட சுடு.
ஏன் மச்சான் கழட்டி விடுறதுன்னு பெரிய வார்த்தலாம் பேசுற? அவன் எல்லாத்தையும் போய் அவங்க அம்மாட்ட அப்படியே சொல்லுவான்டா. அவங்க அம்மா போய் எங்க அம்மாட்ட சொல்லி, எங்க அம்மா எங்க அப்பாட்ட போய் சொல்லி, எங்க அப்பா என்ன கூப்பிட்டு கேட்டு எதுக்கு? சாப்பிடும்போது சாப்பாட்டுல கவனம் இருக்கணும். ஏன்பா தமிழ் தினமும் கோயிலுக்கு போறியாமே, உங்க அம்மா சொல்றாங்க. என்னது தினம் கோயிலுக்கு போறானா? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாம தான் அவன் எதுவும் செய்ய மாட்டானே. அதானே எனக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டானே. என்னமோ நல்ல விஷயம் தானப்பா. ஏப்பா அரவிந்த் படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போற? அப்பா மாதிரி பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன் மாமா. ஏமா அதுக்கான படிப்பு தான் படிக்கிறானா அவன்? என்னமோ எனக்கு என்னென்ன தெரியும், அவனா என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா எப்ப பார்த்தால ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருக்கான். ஐயோ ஸ்கூட்டர், ஆபீஸ்க்கு ஸ்கூட்டர்ல போயிட்டு பஸ்ல வந்துட்டமா? என்ன நீங்க சரியான ஆள் தான் போங்க. ஏன் பாவடி பண்ற? ஒரு டாக்டர் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிற, வர வர மருந்து அதிகமாயிச்சு. டேய் நீ அரவிந்த் கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்துருங்களா. ஐயா நான் படிக்கணும். ஒரு ஹாஃப் அன் அவர் தானே ஆக போகுது, ப்ளீஸ் போயிட்டு வாப்பா. காண்டாவத மச்சான், உங்ககிட்ட ஒண்ணும் மறைக்கணும்லாம் இல்லடா. சரி நான் உண்மையை சொல்லிடுறேன். அன்னைக்கு அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணி கோயிலுக்கு அமிச்சாங்களா மச்சான், போன இடத்துல ஒரு மாற்றம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, எனக்குள்ள ஒரு வெளிச்சம் பிறந்துச்சு, ஒரு ஒரு ஒளிவட்டம். டெய்லி கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு மச்சான். நீ உங்ககிட்ட சொன்னாலும் கலாய்ப்ப, கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அதான் மச்சா 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 அப்பா ஆஃபீஸ், அப்பா ஆஃபீஸ். ஏன் மச்சான் இப்படி விடுற? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தானே வரணும், அப்போ பார்த்துக்கிறேன். இருந்தாலும் நீ நம்புற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம். மூடு, அவனும் பெருசாக கோச்சிக்க மாட்டான். சரி மச்சான், நீ எத்தனை நாளைக்கு தான் அவளை பார்த்துட்டே இருக்க போகிற? போய் எப்போ பேசுவேன்? அது அவன் என் ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி ஃபிகரா, அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு மச்சான். ஒரு வாட்டி போய் பேசுறதுக்கு என்னமோ இவ்வளோ யோசிக்கிற நீ? அவளும் பொண்ணு தானடா, அதுக்கு என்னவோ நீ மச்சான். இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் ஒழுங்கா கவனிச்சாதான் பெரிய மேட்டர்ல மொக்க வாங்காம இருக்க முடியும். டேய் என்னடா கிளாஸ்ல காணோம்? கோயிலுக்கு போயிருந்தா? ஐயோ சமகலாய் மச்சான். இல்ல மச்சான், ஒரு நிம்மதி, அமைதி, வெளிச்சம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அதான் டேய் அப்பா சாமி, இனிமேல் நான் கோயிலுக்கே போலடா, ஃப்ரீயா விடுறா. ஏன் மச்சான் மோட்சம் கிடைச்சிருச்சா? டேய் சரி விடுறா, நம்ம மொட்டை மலை போய் பீர் அடிப்போம். இல்லடா படத்துக்கு போறேன். யாரோட? அதான் கோகுல் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். டேய் அந்த உமரா மூஞ்சிக்காரன் கூட எல்லாம் ஏன்டா நீ போற? டேய் கோயிலுக்கு அங்க ஒரு பொண்ணு. ஏய் சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, கூப்பிட்டான் போயிட்டு வரேன். அதான் சரி வரேன், பாய்டா. பாய் மச்சி. அவன் வேணே பண்றான் மச்சான். விடுறா, நம்ம என்ன யோகியமா? நம்ம அவனை கழட்டி விட்டு தானே சுத்தணும். உனக்கு இருந்தாலும் அவன் மேலே ரொம்ப தாண்டா பாசம். அவனுக்கு என்னமோ அவன் மேலே பெரிய அஃபெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. டேய் ட்ரௌசர் வாயா, நான் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக காட்டிக்குவேன், அவன் காட்டிக்க மாட்டான். அவ்வளோதான், அதுக்காக நீ லூஸ் மாதிரிலாம் பேசாத. மச்சான் மச்சான் மச்சான், என்னடா அந்த வெள்ளைக்காரிடா? போ மச்சான் போய் பேசு, செம சான்ஸ். வேணாண்டா மச்சான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கவனிச்சா தாண்டா பெரிய விஷயத்தில் மொக்க வாங்காம இருக்க முடியும். நீ போய் அவகிட்ட பேர் என்னன்னு கேளு. ஒன்று பேரை சொல்லுவா, இல்லை மாட்டேன்னு சொல்லுவா, வேற என்ன சொல்லுவா? போ போய் பேசு பேசு போ. நம்ம அடிக்கடி கோயிலில் பார்த்துருக்கோம், பேர் என்ன? நேம். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் வந்து பேசுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை பேர் நம்பர் கேட்பாங்கன்னு தெரியுமா? இஃப் ஐ வில் கிவ் மை நம்பர் டு எவ்ரி ஒன், வாட் டஸ் தட் மேக் மீ? ரெண்டமாக வந்து பேர் கேட்குறீங்க. அவன் உன் ஃப்ரெண்டு தானே, போய் பேசுடான்னு அவன் தானே உனக்கு தைரியம் சொல்லி அனுப்புனா? ப்ளீஸ் கோ. அது என்ன சொன்ன? ஒன்று பேரை சொல்லுவா, இல்லை முடியாதுன்னு சொல்லுவா, வேற என்ன சொல்ற போறா? அதானே? அதை தவிர அவ எல்லாமே சொன்னாடா முட்டா. சரி 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 விடு மச்சான், அவ ரொம்ப திமிர் பிடிச்சி விளாக்குறா, செட் ஆகாது. அதனாலதான் மச்சான் நானே அவ்வளோ வேணான்ட்டேன் மச்சான். வர வர காமெடி டைமிங், சான்ஸே இல்லை மச்சான். ஏய் அங்க பாரு, இந்த வெள்ளக்காரி இங்க என்ன பண்றா? அந்த ரேவதிய பாக்க வந்திருப்பா மச்சான். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அவ ரொம்ப பேசுறா மச்சான், நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ டீசன்ட்டா சொன்னா புரியாது. இப்போ நானும் தான் அழகாகிற மச்சான், அதுக்காக எல்லா பொண்ணும் என்ன ஃபாலோ பண்ணுது, ஃபோன் நம்பர் கேக்குதுன்னு திமிராவா பேசுறேன். ஏய் வாட் ஹேப்பன் மச்சி, என்னாச்சு? இல்ல மச்சான் சீரியஸா பேசுனியா? பயங்கர காமெடி ஆச்சு எனக்கு. ஓ டேய் ஹே, வாட்ஸ் ராங் வித் யூ? எதுக்கு ஃபாலோ பண்ற? ஆர் யூ மேட்? ஹே இருடி இருடி, அன்னைக்கே சொன்னல இந்த வேலை வெச்சுக்காதேன்னு. ஆர் யூ ஷேம்ட் ஸ்டாக்கிங் எ கேர்ள்?
ஏய் நெக்ஸ்ட் டைம் என்ன ஃபாலோ பண்ணினா போலீஸ் ட்டு போவேன் டோன்ட் ஃபாலோ மீ ஏய் இவனோ இந்த காலனி தான் ஹெச் بلاக் நான் இதுவரைக்கும் யாரையும் ஃபாலோ பண்ணது கிடையாது உன்னை ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சதும் கிடையாது ஆனா நீ ஃபாலோ ஃபாலோ இத்தனை வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் உன்னை ஃபாலோ பண்ணனும்னு தோணுது நான் ஃபாலோ பண்ண போறேன் நாலு வாட்டி கோயில்ல பார்த்தேன் பேர் என்னன்னு கேட்டேன் அதோட எப்படி டீசன்ட்டா நடந்து முடியும் நீ என்னவோ அதுக்கு எவ்வளவு பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க தெரியுமா ஊர் என்ன தெரியுமா பேர் என்ன தெரியுமா ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்டாங்க அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்டாங்க எவ்வளவு திமிரு ஆனா இவ்வளவு அழகா இருக்கிற பொண்ணு அவ்வளவு திமிரா இருக்கலாம் தப்பில்ல வா மச்சான் அச்சா மச்சான் ஏ ஆளு மச்சான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்சுரா ப்ளீஸ் ரா மச்சான் ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே ரெடி சாமா 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 சூப்பர் ஓகே டக்குன்னு பார்த்தா திக்குன்னு ஆகும் பக்குன்னு மனசு தானா அடிக்குமே நீ பச்சுன்னு ஒன்னு இச்சுன்னு கொடுத்தா நச்சுன்னு நரம்பு தானா துடிக்குமே மச்சான் பாக்குறலாம் பாரு பாக்குறலாம் பாரு எனக்கு இதுக்கு நீ அவன் கூடயே பைக்ல வந்திருக்கலாம் ஓகே ஹே லெட்ஸ் கோ ஹே ஸ்டாப் இஸ் தட் ஓகே வி கேன் கோ ரைட் செரு போட்டு உள்ள போக கூடாது அப்ப கழட்டி விட்டு போய்லாம் மச்சான் பாத்துங்க ஓ ஷூ தா அலௌட் ஹலோ இந்த காசை கொடுத்து கரெக்ட் பண்ற வேலை எல்லாம் எங்கிட்ட வேணாம் அக்கவுண்ட ஒழுங்கா வச்சுக்க சொல்லுங்க போய் ஆடிட்டரை பாக்க சொல்லுங்க இந்த ஆபீசரை கரெக்ட் பண்ணலாம் நினைக்க வேண்டியது இல்ல புரியுதா டேய் 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 எங்க நீங்க பாட்டு வரீங்க நீங்க பாட்டு போறீங்க எங்க போற நீ எங்க போற நான் கேக்குறேனா இல்ல கேக்குறனா இல்ல நீ மட்டும் என்ன கேக்குற பட போலாம் செம லாஜிக் மச்சான் ஹலோ இனிமே என்ன கேக்காதப்பா எப்படி மச்சான் உங்க அப்பா இவ்ளோ தைரியமா எடுத்து பேசுற டேய் அவர் வயசுல அவருக்கு வெளிய 1000 வேலை இருக்கும்டா அதே மாதிரி தான் நம்ம வயசுல நமக்கு வெளிய 1000 வேலை இருக்கும் நம்ம எதுவும் தப்பு பண்ணாத வரைக்கும் அவங்க விஷயத்துல நம்ம தள்ளிட கூடாது நம்ம விஷயத்துல அவங்க தள்ளிட கூடாது ஆஹா எங்க அப்பா தப்பா நினைச்சி மாட்டார் மச்சான் உனக்கு நல்ல அப்பா மச்சான் ஆனா மரியாதை தான் கொஞ்சம் ಜಾஸ்தி அன்னைக்கு ஒரு நாள் என்ன முஸ்தபா முஸ்தபானே கூப்பிட்டாரு நானும் சரி போன்னு விட்டேன் என்ன பண்றது மச்சான் எத்தனையோ அடி டாக்டர் பார்க்க சொல்லிட்டேன் கேட்கவே மாட்டேங்கிறாரு இதுல கவர்மெண்ட் ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேற வேலை செய்யறாரு டேய் எங்கடா அவங்க டேய் அவங்க எங்க இருக்கட்டும்டா அட்லீஸ்ட் ஒரு பீராவது வாங்கி குடுறா சும்மா இருக்குது காண்டா இருக்குது மச்சான் 600 ரூபாய் வச்சிரண்டா ஆளுக்கு 6 பேர் நீ சும்மா தெரிக்க போறோம் புரியதா வாவ் எதுக்கு ஒரு அடி மெனு கார்டு பாத்துறோம் யா ஆர் யூ கரெக்ட் ஹலோ மெனு கார்டு இவ்வளவு பணத்தை எப்படி மச்சான் செலவு பண்ண போறோம் லெடி ஃபுல் என்ன மச்சான் எல்லாம் 500 1000 ரூபாயா இருக்கு தோ இங்க ஒரு 20 ரூபாய்க்கு இருக்கே தண்ணி பாட்டில் அது ஏ மச்சான் தோ 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 200 ரூபாய்க்கு ஒரு பீர் இந்த 200 ரூபாய் பீர் ரெண்டு கொடுங்க தோ ஏய் என்னடா 6 பீர்னே அர பீர் தான் இருக்குது இத குடிச்சா என்ன கூந்தலுக்குடா ஏறும் மச்சான் இருக்கத குடுறா நான் இதுக்கு வந்தேன் நானே அவளை காணும் கடுப்புல இருக்கேன் இவளுங்க நம்மள தான் பாக்குற மாதிரி இருக்குது ஆனா பார்க்காத மாதிரி இருக்குது எப்படி இவளுக்கு இத பண்றாளேன்னு தெரியலையே இவன் யாரா அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறான் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் சீ இவட அமெரிக்க மாப்ள ஹலோ லுக் ஏன் என் ஃப்ரெண்டே பார்த்துட்டு இருக்க ஏய் யார் மேல கை வைக்கிற நீ தான் சும்மா போறே நான் என்ன போறே உனக்கே எல்லாம் சண்டை குறோ உனக்கே எல்லாம் ஃப்ரெண்ட் கை சண்டை குறோ எனக்கு அவ்வளவு தூரம் ஏய் ஏய் யார் மேல ஏய் ஐஜி பையமா கிளம்பு கிளம்பு ஐஜி பைய கிளம்பு போ 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 நல்ல கான்ஸ்டபிள் பையனாலே பயந்துறோம் மச்சான் இதுக்கு ஐஜி எல்லாம் போறே யாரோ உங்களுக்கு உள்ள விட்டது ஐ நோ ஹிம் வாட்ஸ் ஆல் திஸ் தெரியவனா நீ தே ஃப்ரெண்ட்ஸ்
Your friends are cheap locals. ஏய் யாரா சீப் 200 ரூபாய் குத்து ரெண்டு பீர் வாங்குறோம். வெளியில மச்சான் பீர் சீப். பச்சக்கன் வாங்காம பாக்குற? எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ற? இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருந்தா ஃபாலோ பண்ணாம என்ன பண்றது? எந்த பொண்ணு அழகா இருந்தாலும் இப்படி தான் பாப்பியா? ஆஃப் கோர்ஸ். ஆமா. பட் அழகா இருக்கிற பொண்ணுங்கலாம் நீ ஆயிட முடியாது இல்ல? மச்சான் பீர் எடுறா. எப்படி மச்சான் முன்னாடியே இப்படிலாம் பேசணும்னு யோசிச்சுட்டு வருவியா? பீரை குடுறா மச்சான். என் பீரை அந்த ரிச்சி பாய் தள்ளி விட்டு போயிட்டான். நான் உன் பீரை எடுத்துக்கிட்டுமா மச்சான்? இல்லடா இந்த கா உன் எடுத்துக்கிட்டுமா? டேய் சும்மா மச்சான். இந்த ப்ரோ ஏய் என்னடா அப்படி பண்ற? என்னடா போடா. தேங்க்ஸ். எங்கடா அவங்க? காண மச்சான் வாடா. பீர் சார் ப்ளீஸ் தள்ளி 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 சார் கிட்டத்துல வராத சார் ப்ளீஸ் சார் லைசென்ஸ் சார்ஜ் புக்லாம் எடு சார் ஜென்ஸ்லாம் பொம்பளை பிள்ளைங்க நைட் குடிச்சிட்டு சுத்துவீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம் மச்சான். அவர் எங்க அப்பா ஃப்ரெண்ட் தான் மச்சான். ராமலிங்க அண்ணன் இப்ப பாரு நான் எப்படி போய் மாஸ்க் காட்டுறேன் சார். வீட்ல தான் சார் போயிட்டு இருக்கேன் சார். வீட்ல சார் அந்த முதல்ல போன் உள்ள வை முத்தியா சார். அந்த வண்டி ஓட்டிட்டு கொஞ்சம் வணங்க அண்ணா. ஏய் பாப்பா தம்பி ஒண்ணுல அண்ணா லைட்டா பீர் அடிச்சுக்கறேன். சரி பரவாயில்லை நீ கிளம்பு நான் பரவாயில்ல. அப்புறம் வேற என்ன? உங்க நம்ம ஃப்ரெண்ட் தான். அப்படியா விட்டுறவா? அந்த பசங்களை பிடிச்சி வச்சுங்க அந்த பொண்ண நான் கூட்டிட்டு போறேன். ஏய் இங்க வா சார். இங்க வா. லைசென்ஸ் எங்க ஒளிஞ்சிருக்கா? ஏசி வர நேரா நீ வண்டில உட்கார். டிராப் பண்ணுமா? தம்பலா நான் நல்ல பையன் நம்பி வந்தவங்களை கை விடவே மாட்டேன். உன் ஃப்ரெண்ட் அவையறையும் நடந்து போயிடுவான். ஏய் எனக்கு இந்த சீன்ல டயலாகே கிடையாதா? நானும் உன நம்பி தான்டா வந்தேன். மச்சான் உயிர வாங்காதடா. நல்ல சான்ஸ்டா. போடா போய் அந்த ரேவதி போய் பிக்கப் பண்ணுடா. போடா. ஏய் இது முதல்லயே சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தி ஐடியா மச்சான். ஹாய் பா ரேவதி நான் உன டிராப் பண்றேன். உன் தலையிலயா? ஐயோ இத நான் சொல்லவே இல்லையே. நீ குடிக்க மாட்டியா? பார்ல பார்த்தா வெறும் ஜூஸ் தான் வச்சிருந்த. நோ. ஏ இன்ட்ரஸ்ட் இல்ல. நீ குடிப்பியா? இல்லையே. பியர் குடிப்பியா? லைட்டா குடிப்பேன். என்ன பண்ற? ஐயோ நான் எதுவும் பண்ணல. மேல எதுவும் பட்டுச்சா என்ன? ஐயோ லைஃப்ல என்ன பண்ற? நானா பிகாம் ஆர்ட்ஸ் காலேஜ் செகண்ட் இயர். நீ பிடெக் ஆர்கிடெக்சர். பாக்க வெள்ளக்காரி மாதிரி இருக்க. டெய்லி கோயிலுக்கு வர. அப்பா பிரிட்டிஷ் அம்மா பிராமின். அப்பாவால பாதி கல்ச்சர் போயிடுச்சுன்னு அம்மா கோயிலுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் அதுவே பிடிச்சிருச்சு. இனிமேலும் உன் கூட பேசணும்னா டெய்லி கோயிலுக்கு வந்து வெயிட் பண்ணுமா? ஓகே பை. ஒரு தேங்க்ஸ் கூட இல்லையா? ஏண்டா கடைசியில ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லியா? டேய் காலங்கத்தால கடுப்பேத்தாத. அதான்டா பொண்ணுங்கிறது தோசை மாதிரி, பசங்க தோசை கல்லு மாதிரி. உங்களுக்கு எல்லாம் தோசையோட ருசி தான்டா தெரியும். தோசை கல்லோட தியாகம் தெரியாது. இப்ப எதுக்கு இந்த பழமொழி எல்லாம் சொல்ற? அது ரொம்ப நாள் முன்னாடி யோசிச்சு வச்சிட்டேன். கரெக்டான டைமிங்ல சொல்லாமே. டைமிங் நல்லா இல்ல. தமிழ் இங்க வா. நீ இங்க வா. எத்து மச்சான். ஹேமா 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 பியர் வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்க சொன்னான். பியரா? நேத்து நான் கேட்கும் போது தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டேன்னா? நீ கேட்டதுல இருந்து அவளுக்கு ட்ரை பண்ணனும் தோணுதான். அது சரி. கிளப் பப்னு போறதுக்குல மட்டும் அந்த ரிச் பாய்ஸ் பீர் வாங்குறது எடுபடி வேலை செய்யறதுல நாங்க. சரி வேணா. ஏ நான் வாய்னற. ஏய் நான் வாய்னற. நான் வாய்னற. ஏய் அப்புறம் ஏன் பீர் வேலை எல்லாம் ஏறாது? என்ன மச்சான் நம்மளோட ஸ்பீடு அடிக்கிறா? சீ என்ன இப்படி கசக்குது? ஐயோ 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 பொக்கிஷத்தை இப்படி வேஸ்ட் பண்ற எருமாடு. என்னடா வெண்ணி நாடை மூர்த்தி மாதிரி பண்றா? தெரியுது தெரியுது. என்னடி நம்மள பத்தி யாரா பேசுறா? ஜோக்கே சொல்லாம சிரிக்கிறா. ஆர் யூ ஓகே ஹேமா? என்ன பத்தா ஓகே இல்லாத மாதிரி தெரியுதா? சே சே பாய் முரா ஹீரோ ஃப்ரெண்ட். நீ மட்டும் நான் ஹீரோயினா? நீயும் ஹீரோயின் ஃப்ரெண்ட் தான்டி. அம்மா அவனுக்கு ஒன்னு போடுறே. அவன் சொன்னதுக்கு என்ன அடிக்கிற? ஏய் பாய் முரா
வாய் மூடு மூடு மூடு. இதையாடா வெள்ளக்காரின்னு. ஏய் இங்க பாருடா இங்க பாருடா. நீ பார்க்க சுமராதான் இருக்க சுமராதான் இருக்க. ஆனா ஒண்ணு பண்றடா ஒண்ணு பண்ற. இங்க இங்க அங்க என்னடா பண்ண? என்ன பண்றது தெரியுமா? என்னவோ பண்றடா. என்ன பண்ற ஹேமா? டிஸ்டர்ப் பண்றடா பண்ணி. Do you know how I feel? அடி போலாம் நாளைக்கு வந்து அடி போ. கூட்டி போடி. ஹவ் ஏண்டா உனக்கு தெரியல? போலாம் பண்ணி நாய் உனக்கு அரபி இருக்குது கொஞ்சம் ஜாஸ்தி தான் மச்சான். மச்சான் அவ அரைஞ்சது கூட ஓகே, ஆனா அரைஞ்சதுக்கும் திட்டினதுக்கும் நடுவுல என்னவோ சொன்னா பாத்தியா மச்சான்? ஆமா மச்சான், அவ்வளவு போதையில நீ சுமாரா இருக்கன்னு கரெக்டா சொல்லிட்டா. டேய் அப்பா நீ தாண்டாப்பா அழகு குஞ்சு ஓகேவா? ஆ ஓகே. அது இல்லடா, என்னவோ பண்றேன் ஏதோ பண்றேன் டிஸ்டர்ப் பண்றேன் அப்படி இப்படின்னு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நீ அவளை டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரியுது. டேய் உனக்கு புரியாதடா. டக்குன்னு பச்சை புள்ள ரியாக்ஷன் கொடுக்குறாயா? மச்சான் டெல்டா, ஹீரோயின் கூட ஹீரோயின் ஃப்ரெண்ட் இல்லைனா நீயே போயிடணும்னு உனக்கே தெரியலடா மச்சான். போயிடு மச்சான். நானா பா மாட்டேன்ப்பா. இங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கு, நம்ம அப்படி போய் பேசுவோமா? அங்கே போனால் நீ பேசவாடா போகிறேன். சாரி நேற்று ஒன்று அடிச்சிட்டேன். ஆ அடிச்சியா இல்லையே? ஓ ஆனால் நடுவில் ஏதோ சொன்னியே டிஸ்டர்பன்ஸ் இங்கே ஃபீல் how you feel abdina sonana illaye ha na suma sona nee adicha na serious ah solra solala appa neethu pesna edhume kanak illaya ottukalam la enna ottukanam sonnanu enna sonnanu I used to play when I was a kid. எனக்கு விளையாடு. அடியே அடியே இளமை பிடியே
தீராக பேச்சு ஓ காதுக்குள் மூச்சு ஓ கன்னத்தில் மொத்தம் ஓ முத்தத்தின் சத்தம் ஓ போதை நேரம் எதுவும் பேசாதே தடுமா வீணாலும் தயக்கம் காட்டாதே. என்னடா யோசனை வர? இல்லை, எப்பவுமே எங்கள் அப்பா கிட்டேயும் அரவிந்த் கிட்டேயும் எதுவும் மறைக்க மாட்டேன். ஹேமா லைஃப்பில் வந்ததுலேருந்து இல்லை, அரவிந்த் ஒரு மாதிரி இல்லாத மாதிரியா இருக்குடா. அவனை பார்த்து ஒரு ஒன் இயர் ஆன மாதிரி இல்லை, அவனும் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி புரியுது நம்ம ஏதோ ஒன்று விட்டு பண்ணுறோன்னு. பட் ஆனால் மச்சான், ஊருக்கு போனவொன்னே எங்கள் அப்பா கிட்டையும் அரவிந்த் கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹேமாவை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறோம் மச்சான். ஒன் இயர்க்குள்ள ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு ஹேமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் மச்சான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, ஹேமா, நீ, அரவிந்த், எங்கள் அத்தை, கரெக்டாக இருக்கும்ல? என்ன மச்சான், இங்கே எப்படின்னு பார்க்குறியா? நீ காலேஜ் எக்ஸ்கர்ஷன் வரும்போது அதே காலேஜில் படிக்கிறேன்னா அதே எக்ஸ்கர்ஷன் வரக்கூடாதா மச்சான்? மச்சான், நான் சத்தியமாக உங்ககிட்ட எல்லாம் அங்கிருந்தே சொல்லு, பரவாயில்ல. ஏய், ஏன்டா பேசுற மச்சான்? எனக்கே உன் மேலே கோவமே இல்லை தெரியுமா? நீ அவ்வளோதான். டேய், ஓவராக பேசாத. வேணுனே அவனை ஹர்ட் பண்ணுன்னு எதுவும் சொல்லாது. நான் சீரியஸாக தான்டா பேசிகிட்டு இருக்கேன் மச்சான். நான் சொல்கிறத கேளு. நான் ஒரு பொண்ணு தேவையில்ல, ஒரு தேவையில்ல. உனக்கு என்ன விட இவன்தான் மச்சான் முக்கியம். இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் என்ட்டையும் சொல்லியிருப்பல்ல. நானும் இதே மாதிரி அவனை கூட்டு ஒன்னை கழட்டி விட்டு சுற்றி இருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் ரெண்டு பேரும் தான் உலகன்னு இருந்தேன்ல, அதான் மச்சான் என் தப்பு. இனி எனக்கு நூறு உலகத்தை தேடிக்கிறேன். கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டியா இல்லையாடா? அப்படியே நில்லுடா, அப்படியே நில்லு. இந்த முகம், இந்த முகம் இப்படி தலகுனிஞ்சு நிற்கிறத பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஊருக்கு வந்தோடனே வீட்டு பக்கம் வந்துடாத மச்சான், முஞ்சிய நான் பார்க்கவே விரும்பல. கொஞ்ச டைம்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணு. யூ லைக் இட்? நான் பார்க்கறேன். கலம் கேக்க கேக்க நான் பயங்கர அப்செட்டா இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. ஓகே, கம். ஐ காட் சம்திங் ஃபார் யூ. ஏ ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல. ஓகே, ஓபன் மை கிஃப்ட். இதுதான் நம்ம வாழப்போற வீடு. இது ஹால், we will hang out with all our friends. இது கிச்சன், we will come and hug me from behind. And this is our master bedroom where, you know or தெரியும் சொல்ல. இது பால்கனி, இது garden. Do you like it?
இதுல எங்க அப்பா அம்மா எங்க இருப்பாங்க? உங்க அப்பா அம்மா இப்ப இருக்கிற வீட்ல இருப்பாங்க. விளையாடாத. எங்க அப்பா அம்மா இங்க இல்லனா இது எப்படி நம்ம வீடாகும்? சொல்லு, எங்க அப்பா அம்மா ரூம் இதுல எது? தமிழ். இந்த பிளான் நான் சின்ன வயசுல இருந்து போட்டுறேன். என் ஹஸ்பண்டோட நான் எப்படி தான் இருக்கணும்ங்கிறது என் கனவு. சரி, அது உன் கனவாவே இருந்து போட்டோம். நான் உன் கனவுல ஒரே ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டுக்கிறேன். தோ இது என் பேரண்ட்ஸ் ரூம். சரியா போச்சு. தமிழ், நம்ம இந்த வீட்ல இருப்போம். உங்க அப்பா அம்மா இப்ப இருக்கிற வீட்ல இருப்பாங்க. நம்ம எவ்ரி வீக்கெண்ட் போய் அவங்களோட இருப்போம். ஏய், வீக்கெண்ட் வீக்கெண்ட் போய் பாத்துட்டு வரதுக்கு எங்க அப்பா அம்மா சினிமா தேட்டர் அடி. இப்ப எதுக்கு என் கூட சண்டை போடுற? பின்னன்ன, எங்க அப்பாக்கு 56 வயசு ஆகுது, எங்க அம்மாக்கு 52 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க என்ன அனாதையா விட்டாங்களா? இப்ப நான் எப்படி அவங்கள அனாதையா விட முடியும்? நான் அவங்கள அனாதையா விட சொல்லல. நான் அவங்கள நல்லா பாத்துப்பேன், அவங்க சொல்றத கேட்பேன், மதிப்பேன். பட் என் ஹஸ்பண்டோட எனக்கு இப்படி இருக்கணும்ங்கிறது ட்ரீம். நான் எப்படி எங்க அப்பா அம்மா விட்டு வருவேன்னு நினைச்ச? நான் வரல, நீயும் வா. வேணா, நீ உங்க அப்பா அம்மா கூட்டு வா, எல்லாம் ஒரே வீட்டுல இருப்போம். என்ன கிண்டல் பண்றியா? Trying to be smart, is it? It just won't work. Same. It just won't work. அதென்ன அப்படி ஒரு சுயநலமா பேசுற நீ? சுயநலம் சுயநலம் இப்ப எதுக்கு என்ன கெட்ட மாதிரி ஃபேம் பண்ற? I just told you how I wanted to live. But for you, it's all about you. What about me? What about my dreams? ஏய், என்னடி லைஃப் ட்ரீம் என்ன பேசுற நீ? என்ன எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வர சொல்ற எதுவும் எனக்கு வேணாம். நான் வேணாமா? சொல்லு சொல்லுடா. நான் வேணாமா? வேணாம். நிம்மதியா? நான் போய் சாவறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எங்கள் ரெண்டு பேராலையும் ஒன்று சேரவே முடியல. அரவிந்தும் முன்ன மாதிரி எங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறத நிறுத்திட்டான். ஒரு வருஷம் எப்படி எப்படி இல்லாமல் ஓடி போயிடுச்சு. நல்லா இருக்கான்னு பாருங்க நீ. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஏய், நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுடா. உங்களில் ஒருத்தருக்கு கல்யாணம்னா என்னால் நம்பவே முடியல. இல்லை அண்ணே, நல்ல இடம். அரவிந்தும் பிஸ்னஸில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். பொண்ணையும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எத்தனை நாள் தான் நானும் அவனும்னு இருக்கிறது. ஏன்பா அவங்க கூட பேசுறது இல்லையா? சண்டையா இன்னும்? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அவன்கிட்ட பேசுறேன், பேசிக்கிறேன். சரிப்பா. அம்மா, நான் கீழே இருக்கேன். ஓவரா பண்றான் மச்சான். நம்ம எத்தனை வாட்டி போய் பேசணும்? அப்படி என்ன நீ பெரிய தப்புன்ட்ட? அவனுக்கு தெரியாம ஒரு பொண்ணை லவ் பண்ண, அவ்வளவுதானே? அரவிந்த் பிசினஸ் பண்றான், இப்ப கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆக போறான். நீ இன்னும் இந்த தடிமாடு கூட சுத்திக்கிட்டே இருக்க. அப்பா தான் ஆபீஸ்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்றாருல்ல. செஞ்சா என்ன? உனக்கும் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது. ஆமா, எனக்கு கல்யாணம் தான் ஒரு கேடு. சரி, நான் வேலைக்கு போறேன். அப்பா சொல்லு. நிஜமாவா சொல்ற? போறேன் சொல்லு. இப்பவே சொல்றேன். அப்ப நானும் கூட வரட்டுமாடா? ஏன்னா நான் பார்க் ஆட போறேன். கூட கூட்டு போறது. அவன் இன்விடேஷனை பாப்போம். ஆமா, அது அப்படியே பெரிய தாஜ்மஹால் போய் பாரு. ஹாய். ஹாய். பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்க. சத்தியமா எனக்கு அருந்த் உன் கசன்னு தெரியாது. நம்ம பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் லவ் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் சொன்னாங்க ஓகேன்னு சொன்னேன். இப்போ தான் அருந்த் உன் கசன்னு தெரியும். ஓ, ஐ ஹேட் டு டாக் டு யூ ஆஃப்டர் தட். ஏன்னா
நம்மெல்லாம் நாளைக்கு ஒரே ஃபேமிலி ஆக போறோம் பாரு. நமக்குள்ள எதுவும் அக்கோடா இருக்க கூடாதுல்ல? இல்ல அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம ஓவர். We have to move on. At least என் கசின் நல்லவன், நீ ஹாப்பியா இருப்ப. தேங்க்ஸ். அப்ப நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அரவிந்த் அவன் அம்மா விட்டுட்டு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டானா தனியா? இல்ல அதுக்காக தானே நம்ம பிரிஞ்சோம். அதான், அதனால நம்ம பிரியல தமிழ். எதுக்கு பிரிஞ்சோனே உனக்கு தெரியல. It's a shame. It's the way you treated me. நான் கிளம்புறேன். பாய். எனக்கே கஷ்டமா இருக்கு மச்சான். சொன்னா கேளு, நம்ம வேற எங்கேயாவது பண்ணிக்கலாம்டா. மச்சான் போயிடலாம்டா. அவ இனிமேல் என் லவ்வர் இல்ல, அரவிந்தோட ஒய்ஃப்ங்கிற ஃபீலிங் எனக்கு மெல்ல மெல்ல பழக ஆரம்பிச்சது. எங்க அம்மா சொன்ன மாதிரி எங்க அப்பாவோட சேர்ந்து அவர் ஆபீஸ்லயே நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ சொல்லி எங்க அம்மா என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. வாழ்க்கையில நமக்கு எது சரின்னு கடவுளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் எனக்கு யமுனா. எனக்கு கிடைச்ச வரம். ஒரு மாதிரி அமைதியா இருக்குல்ல? நம்ம ஏதாச்சும் பேசணும் இல்ல? ஏன் பேசணும்னா, அரேஞ்ச் மேரேஜ்ல நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். நான் பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு என்ன பிடிச்சதா? உன் தவிர ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இவ்வளவு நேரம் நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தமோ இதுக்கும் அதே அர்த்தம் தான். நீ ஏதாவது கேளு. சரி, நானே கேக்குறேன். உனக்கு ஹஸ்பண்ட்னா என்ன? ஐ மீன் ஹஸ்பண்ட் எதுக்கு வேணும்? என் ஃபியூச்சரை ஷேர் பண்ணிக்க, என்ன நல்லா பார்த்துக்க, சேஃபா ஃபீல் பண்ண, ஒரு செக்யூரிட்டி. உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு வைஃப் வேணும்? எனக்கா? எனக்கு சின்ன வயசுல ஒரு தம்பி இருந்தா, நானும் அவனும் ஒன்னாதான் ஹாலில் படுத்து தூங்குவோம். அவன் என்ன பண்ணுவான், என் மேலே கை போட்டு தூங்குவான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எடுத்து எடுத்து விட்டுருவேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது தம்பி ஆக்சிடென்ட்ல செத்துறான்னு சொல்றாங்க. அது எப்படி? நான் காலைல போகும்போது இருந்தா, வரும்போது உனக்கு தம்பி இல்லைன்னு சொன்னா நான் அப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அதுக்கப்புறம் நைட் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். நைட் எனக்கு கனவு வரும். கனவுல என் தம்பி வருவான். தம்பி வந்து பாத்தியா, நான் உயிரோடு இருக்கும் போது மேல கை போட்டுக்கவே விடல. இப்ப நான் யார் மேல கை போட்டுக்குவேன்னு கேப்பான். நான் பயங்கரமா பயம் வந்துடும். பக்கு பக்கம் பயந்து எழுந்துக்குவேன். பயங்கரமா வேத்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்க அம்மா பக்கத்துல போய் படுத்துக்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மா மேல கை போட்டுக்குவேன் ஒரு வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன சொன்னாரு, டே இவ்வளவு வயசு ஆச்சு, அம்மா மேல கை போடுத்துங்க, போட பர்ற அப்படின்னு சொல்லி தனியா ஹாலில் படுக்க வச்சாரு. நான் ஹாலில் தனியா படுத்துக்குவேன். மறுபடியும் கனவு வரும். பயத்துல பட்டு பட்டுன்னு எழுந்துக்குவேன்.
எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா மேலே கை போட்டு தூங்கணும், அதுக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும். சம்மந்தம் இல்லாமல் பேசி மொக்க போட்டேன்ல. பசிக்குதா? சறுக்கு மரம் விளையாடிட்டு இருக்கான். என்னது சறுக்கு மரம் விளையாடலா? எங்க நம்ம பிள்ளைக்கு விவரம் விவரம் தெரியுமா தெரியாதா? ஒன்றாகும் நாள் என்னோட நீ, உன்னோட நான் ஒன்றாகும் நாள் என்னோட நீ, உன்னோட நான் ஒன்றோட நாம் ஒன்றாகும் நாள் என்னோட நீ, உன்னோட நான் ஒன்றாகும் நாள். உனக்கு கல்யாணம் ஆனா பழனிக்கு வர்றதா வேண்டிக்கிட்டோம், ஒரு வாரத்துல வந்துருவோம். வீட்டை பாத்துக்குமா? சரி. ஆபீஸ் கிளம்புற. சரி சரி. நெஞ்சோடு காதல் சேர, நெஞ்சோடு காதல் சேர மூச்சு முட்டுதே. இந்நாளும் இந்நாளும் கை கோர்த்து போகும் பாதை, கை கோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றுதே. சொல்லாத எண்ணங்கள், பொல்லாத ஆசைகள் உன்னாலே சேருதே, பாரம் கூடுதே. தேடாத தேடல்கள், காணாத காட்சிகள் உன்னோடு காண்பதில் நேரம் போகுதே. கதவு தட்டுறாங்க, நாளைக்கு போய் திறந்துக்கலாம். என்னம்மா நல்லா இருக்கியா? என்னம்மா நல்லா இருக்கியா? ஏதாவது பேசு. சின்ன சின்ன ஆசை உள்ளத்தி கீத்திக்கி பேச, மல்லிகை பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச, உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க, புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க. என்னோட நீ, உன்னோட நான் ஒன்றோட நாம் ஒன்றாகும் நாள் என்னோட நீ, உன்னோட நான் ஒன்றாகும் நாள் என்னோட நீ, உன்னோட நான் ஒன்றோட நாம் ஒன்றாகும் நாள் என்னோட நீ, உன்னோட நான் ஒன்றாகும் நாள். என்ன சொல்ல, ஏது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை. என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாமல்
வாப்பா தமிழ், சீக்கிரம் வாப்பா, டெய்லி உன்னால ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. ஆபீஸ் போணும். வரம்பா சீக்கிரம்பா. எஸ்ஆன் இருக்க வருவா. தேவஸ்தன். ஹலோ. சரிங்க சார். எங்க எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்றேன். ஆ ஓகே சார், நான் கொண்டு வந்துறேன். ஏப்பா தமிழ் போய் ரிசைன் மட்டும் பண்ணிட்டு வந்துறானே. ஏப்பா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ஆபீஸ்க்கு வந்துறேன், நீ ஆட்டோல போய்டு. அப்புறம் எதுக்கு என்ன வாவான்னு கத்துன? அது வந்து ஒரு நாள் தான் ஆட்டோல போயேன்பா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து ரொம்ப டென்ஷனா வந்தாரு. என்ன ஏதுன்னு தெரியல. வரும்போது கொண்டாந்தல்ல, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாரு. நாங்க அவரை அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் கேட்டாலும் அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல. பா பா, ஷூ போட மறந்துட்ட பாரு. இந்த போடு. ஏப்பா தமிழ், என்ன இப்பெல்லாம் நானு மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல எனக்கு. அப்படி இல்ல, சின்ன சின்ன விஷயம் மறப்ப. என்ன பெரிய விஷயம் எல்லாம் எதுவும் மறக்கிறது இல்ல. அப்படி இல்ல, ஒரு ஷூ மறந்ததுக்கு அப்படிலாம் நீ கேட்டுட்டு இருக்க. இல்ல இல்ல, ஆபீஸுக்கு போற வழியில நம்ம அத்தை போய் பார்த்து போலாம். நீ போயிட்டு வாண்ணா, இங்கே இருக்க. ஏதோ பிரச்சனை மாதிரி இருந்தது, ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஒண்ணு இல்லப்பா, அது வேற மேட்டர். நீ நீ போ. சரி ஓகே சார். சார் உங்களை உள்ள கூப்பிடுறார். அந்த தேவநாதன் அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. காணோம். எங்க வச்ச? என்ன மறந்துட்ட? எங்கயா வச்சுட்டேன்? எனக்கு மறதி எல்லாம் ஒண்ணு. நீ போப்பா, நீ போ, பொறுமையா தேடு, நானும் பாக்குறேன். என்னப்பா ஃபைல் கிடைச்சிச்சா? அது தலைவலிக்குது, நான் வீட்டுக்கு போறேன். என்னங்க பையன் எங்க? அவனுக்கு நானமா பொறுப்பு? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு? சின்ன குழந்தைய அவனுக்கு கல்யாணம் ஆகல, எல்லாம் பொறுப்பானவன் தான். வருவான். நீ ஃபைல பத்திரமா பத்திரமா போய் ஞாபகமா எங்க வச்சிட போற. அம்மா, அவங்க இன்னும் வரல, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. ஆபீஸ் நம்பர் அங்க எழுதி வச்சிருக்கேன், போய் ஃபோன் பண்ணு. போ. ஹலோ, தமிழ் சார் இருக்காங்களா? கிளம்பிட்டார் மேடம். ஓ கிளம்பிட்டாரா? சரி, தேங்க்யூ. ஒரு நாள் லேட்டா வரதுக்கு இந்த பொண்ணு எவ்வளவு பதட்டப்படுது பாருங்க. சாப்பிடுறீங்களா? என்ன வந்துச்சு அவருக்கு? மாமா அத்தை மேல பயங்கரமா கோச்சுக்கிட்டாங்க. அப்படியா? அது ஆபீஸ் ஒரு ஃபைல காணோம், நான் டென்ஷன் ஆகுது. போ. போறாங்க. மாமா, மாமா.
போன வாரம் கூட வீட்டுக்கு வந்தாரு. பணத்தை எங்கேயோ மறந்து வச்சுட்டேன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா எல்லாம் இல்லம்மா, ஏதோ ஃபைல எங்கேயோ மறந்து விட்டுட்டாரா, அவர் திருடிட்டாருன்னு சொல்றாங்க. என்னங்க? என்னம்மா? மயக்கமா வருது. மயக்கமா வருதுங்க. கொஞ்ச நேரம் படுத்துக்கோமா. சார் வாங்க. சாரி. உள்ள வாங்க. பரவாயில்ல, உங்ககிட்ட தனியா பேசலாமா? ஃபைல் பத்தி உங்ககிட்ட ஏதாவது? இல்ல, எங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல சார். ஐயோ, எனக்கு நல்லா தெரியும்ப்பா, அவரை பத்தி தப்பா பேசினா நான் கழியிடும். பட் கேட்க வேண்டியது என் கடமை. ஏதாவது பேக் எடுத்துட்டு வந்தாரு? பேக்? என்ன பேக் சார்? பணம், பணம் ஏதாவது எடுத்துட்டு வந்தா? இல்ல சார், நீங்க அவர் ஃபைல வித்து பணமாக்கிட்டாரான்னு கேக்குறீங்க இல்லையா? இல்ல, அப்படி இல்லப்பா, கேட்டேன். அவர் இந்த ஃபைல காண அடிச்சதுனால இந்த பென்ஷனு ப்ராவிடன்ட் ஃபண்ட்லாம் எதுவும் வராது. உன்னே வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. தெரியும் சார். ரொம்ப சாரிப்பா. உனக்கு ஏதாவது உதவி வேணா என்கிட்ட கேளு. சரி சார், தேங்க்ஸ். பார்த்துக்க தமிழ். அம்மாவை பார்த்துக்கப்பா. படுத்துக்கல. நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். வீடு என்னங்க எப்படி பண்ணிக்கிட்டாரு? பிரச்சனை என்னன்னு சொன்னாருங்களா? ஒண்ணுமே சொல்லலையே. அம்மா யமுனா, அது அண்ணனுக்குமா, அதை வச்சுட்டு போ, நான் மாப்பிள்ளைக்கு வேற போட்டு தரேன். நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாங்க. இன்னைக்கு முடியும் இல்ல. அப்பா இல்லை, இருந்த வீடு இல்லை, செஞ்ச வேலை இல்லை, எல்லாமே தலைகீழ மாறி இன்னைக்கு இங்க இருக்கோம். என்னங்க இவ்வளவு நேரம்? ஒன்னும் இல்லவா. தமிழ், யமுனா சாப்பிடல, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, போப்பா. ஏன் இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க? நீ பிரெக்னண்டா இருக்கு, உனக்கு யாரும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? சாப்பிடு. என்னம்மா? எனக்கு பொறுக்க போற குழந்தைக்கு எல்லா சொந்தமும் வேணும். அதான் நான் எதுவுமே கேட்கலையம்மா. அதான் கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா நெத்தில போட்டு இல்ல, நான் அப்பா ஆக போறேன், என்னால் சிரிக்க கூட முடியல. நீ பிரெக்னண்டா இருக்க, நீ படுத்து தூங்க நல்ல இடம் கூட இல்லை. எங்க நீங்க அழுத அப்புறம் என்னால இதெல்லாம் பார்க்க முடியலம்மா, தாங்க முடியல. பாதி உயிரை சோகம் ஏனடா, தேம்பும் மனதை தாங்க
கொள்ளடா. காலம் கடந்து போகும், உந்தன் காயம் பழகி போகும். மண்ணில் விழுந்த பூவும் சிறு காற்றில் பறக்க கூடும். பாரங்கள் காலம் தந்தவை, காண வேண்டுமாயிரம் கோடி புன்னகை. தாங்கிக் கொள் என் கண்மணி, சாய்ந்து கொள் என் தோளில். வானம் பூமி காற்றை தாண்டி வாழ்ந்து பார்க்கலாம். காற்றில் பறக்கக்கூடும். சார், எங்க அப்பா உங்க கூட தான் கொஞ்சம் க்ளோஸா இருப்பாரு. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா கடைசியா இப்படி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி? ஏதாவது சொன்னாரா? இல்லப்பா, எதுவுமே சொல்லேப்பா. இல்ல, அந்த ஃபைல் விஷயமா உங்ககிட்ட ஏதாவது? இல்ல தம்பி. நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம லைஃப் எப்படி எப்படிலாம் அம்மா மாறிடுச்சு. முன்ன இருந்த மாதிரி இல்லை எனக்கு தெரியும். ஆனா நம்ம அடுத்து என்னன்னு யோசிக்கணும்ல. நம்மளை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாதுல. எங்க அப்பா இப்படி ஏன் பண்ணிட்டாருன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நானும் என்னால எவ்வளவு முடியுமோ விசாரிச்சு பார்த்துட்டேன். அவர் 25 வருஷமா வேலை செஞ்ச ஆபீஸ் இந்த உலகம் அவர் திருடன்னு சொல்றதை கேட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னால் ஒரு வாழ்க்கை வாழ முடியலம்மா. சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை என்னால் கவனிக்க முடியல. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுக்கோ. இல்லை பரவாயில்லம்மா. பைத்தியமா உனக்கு? வயித்துல குழந்தையோட இப்படி ஓடி வர? என் மேல குச்சிக்கிட்டு சாப்பாடு எடுக்காம வந்துட்டீங்க. அதான் உன் மேல எனக்கு கோச்சிக்கவே தெரியாது யமுனா. உன் மேல கோச்சிட்டு நான் எங்க போவேன்? நீங்க போனது பார்த்தா அப்படி தெரியல. என்னோட சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாமே நீதான் யமுனா. சரிப்பா. வீட்டில் விட்டுறேன். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் என் பொண்டாட்டி தான் நான் தூக்கிட்டு போறேன். தம்பி, கொஞ்சம் தனியாக பேசணும்பா. நீங்க ஆபீஸ்ல வந்து கேட்கும் போது என்னால் சொல்ல முடியல. கொஞ்சம் தயக்கமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். உங்க அப்பா ஃபைல எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆபீஸர் ஏதோ கொடுத்தாருனோ அதை எங்கேயோ மறதியில் வச்சுட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? இல்லை சாரு, பணம் எங்கே? பணமா? சரி, என்ன பணம்? இல்லை இல்லைப்பா, நான் ஏதோ வளர்றேன்.
சொல்லுப்பா சார். நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பணம் ஏதாவது கொடுத்து வச்சுருந்தீங்களா சார்? அதை அவர் மறதியில் தொலைச்சிட்டாரா? சொல்லுங்கள் சார், நான் யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன் சார். தயவு செஞ்சு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். ம், 5 கோடி. 5 கோடியா? 5 கோடி. அது இதில் இல்லைன்னா மாற்றி கட்ட வேண்டியது தானே. முஸ்லண்ணே. ஹலோ, ஆ ராகவன் சார், சொல்லுங்கள் சார். கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? இப்போவா? ஆ இப்போ. உங்க வீட்டுக்கா சார்? ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துட்டீங்களா சார்? எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். இந்த பேக்கை கொஞ்ச நாள் பத்திரமா வச்சிருக்கணும். சரிங்க சார். இந்த பேக்ல 5 CR இருக்கு. நான் கேட்கும் போது கொடுத்தா போதும் சார். 5 கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய பணம் என்கிட்ட போய்? புரியுது, நீங்க நியாயமான ஆள். உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது. உங்களுக்கு இது செட் ஆகாது. ஆனால் நாளைக்கு எனக்கு சிபிஐ ரெய்டு வரதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் யாரையும் நம்ப முடியாது. அது வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தா போதும். அதுக்கு இல்லை சார். ப்ளீஸ் ராகவன் சார், இந்த உதவியை நீங்கள் பண்ணலன்னா என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. என் மான மரியாதை எல்லாம் போயிடும். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நடுரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகிடும். ப்ளீஸ் ராகவன். சரி சார். 6 மாதம் கழிச்சு திருப்பி கேட்டால் பணம் எங்கே சார்? அது வந்து என்ன ராகவன்? பணம். பணம் எங்க வச்சேன்னு தெரியல சார். என்னது எங்க வச்சேன்னு தெரியலையா? இல்ல சார், அது இல்ல சார், எங்கேயோ வச்சு மறந்துட்டேன் சார். நான் ராகவன் சார், இந்த மாதிரி குண்டுசி பேனா பர்ஸு இப்படி மறந்து இருக்கலாம். ஆனால் முழுசாக 5 கோடி ரூபா பணம் மறந்துருச்சுன்னா சார், அது எனக்கு ஒன்றுமே புரியல சார். எனக்கும் தான். நான் உங்கள்கிட்ட கொடுத்தது கருப்பணம். அதை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேங்கிறதுக்கு சாட்சி இல்லை. அதை நீங்கள் இப்போ மறதியில் தொலைச்சிட்டேங்கிறதுக்கும் சாட்சி இல்லை இல்லையா? ஐயோ சார், அந்த பணம் எனக்கு வேணாம் சார். அதை எங்கே வச்சுட்டேன்னு தெரியலந்தான் சார் சொன்னேன். சரி, நீங்கள் போங்க சார். போங்க. பார்த்து ராகவன், அதிக பணம் ஆபத்தானது. இன்னைக்கு நல்லா யோசிங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆனால் நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக பணத்தோட வாங்க. நம்புற மாதிரியா இருக்கு சார்? எங்கள் அப்பா திருடலாம் மாட்டார் சார். அதனால தான் நான் கூப்பிட்டு கொடுத்தேன். அப்ப என் பணம் எங்க? அப்ப எங்க அப்பா தொலைச்சதா சொன்ன அந்த ஃபைல் சார்? அந்த ஃபைலை காணும் சார். நல்லா தேடி பார்த்தேன் சார், இப்போ காணும் சார். நேற்று பணத்தை காணும்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஃபைலை காணும்னு சொல்றீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார், சத்தியமா என்னோட லாக்கர்ல தான் சார் வச்சிருந்தேன். அப்புறம் எங்க போச்சு? ரொம்ப தொலைக்கிறீங்களே ராகவன். அந்த ஃபைலோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? அந்த ஃபைல் கிடைக்கலன்னா உங்களை மட்டும் இல்லை, உங்க பிள்ளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்க வீட்டில் 2 பொம்பளைங்க இருக்காங்க. நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம் சார். லாக்கர்ல தான் சார் வச்சிருந்தேன். ராகவன், முதல்ல பணத்தை கண்டுபிடிங்க. பணம் கிடைச்சா ஃபைல் தானா கிடைக்கும். ஃபைல எடுத்து வச்சுக்கிட்டு அரெஸ்ட் ஆயிடுவீங்கன்னு மிரட்டினா பயந்து திருடின பணத்தை கொடுத்துருவார்னு நினைச்சேன். ஆனா அவர் இப்படி பண்ணிக்குவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல பணத்தை கண்டுபிடி, ஃபைல் தானா கிடைக்கும். உன் வேலையும் சேர்த்து நானே வாங்கி தரேன். இப்பெல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்ல எனக்கு. எனக்கு எப்படி தெரியும் அவர் எங்கேயோ மறதியில் வச்சுட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்ணா என்ன அர்த்தம்? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம என்னென்ன? எங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னார் கேட்டேன். அவர் பிள்ளை நீ ஒன்ட்டே எதுவும் சொல்லணும் என்கிட்ட சொல்ல போறாரு. மச்சான், தப்பா எடுத்துக்கலன்னு ஒன்று சொல்றேன்.
உங்கள் அப்பாவுக்கு வேற ஃபேமிலி மாதிரி ஏதாவது அவங்க பசங்க அவங்கள செட்டில் பண்ணணும்னு ஏதாவது தெரிலன்னா தெரிலன்னு சொல்லு. அதை விட்டு தேவையில்லாம் பேச வேற மாதிரி ஆகிடும். நீங்கள் தான் அந்த ஃபைலை விற்று 50 கோடி ரூபா பணம் பண்ணிட்டீங்களே, நாளைக்கு அந்த பையன் பணத்தோட வந்து நின்னான்னா? அந்த பணம் என்னாச்சுன்னு என் மண்டையை உறுத்திக்கிட்டே இருக்கியா? ஒருவேளை அந்த பணத்தோட அவன் வந்துட்டானா அப்போ பார்ப்போம். கேட்குறேன் தப்பா நினைக்காத. அன்னைக்கு அவங்க அப்பா வந்து பணம் பற்றி கேட்டார், இன்னைக்கு தமிழோ வந்து கேட்குறாரு. என்ன நடக்குது அருண், நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இதில் இன்வால்வ்டா? நானே கடுப்பில் இருக்கேன் சாம்போ, தனியாக விடு. என்ன கடுப்பு உனக்கு? தனியாக விடுன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் என்கிட்ட சொல்ல முடியாது? முடியாதுன்னா முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேட்குறேன். அப்படி என்ன சொல்ல முடியாத விஷயம்? ஏதோ இருக்கிறதுனால தான் நான் மறைக்கிறேன். ஆமாண்டி, அவன்ட்டெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் போய் அப்படியே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை சொல்லுவேன். அவன்ட்டெலாம் எதுவும் சொல்லணும். எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? ஏய் நடிக்காதடி, தமிழும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஏய் பார்த்துண்டி, எல்லாத்தையும் பார்த்தேன். அவன் அவாய்ட் பண்ணிட்டு பின்னாடி சுத்துறத பார்த்தேன். அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஒன்னை பார்த்தேன், நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தேன். லைஃப்பில் எல்லாமே என்னை விட அவனுக்கு ஏன் பெட்டராக கிடைக்கணும்னு பார்த்தேன். ஆனால் நான் அவங்க நடுவில் வரலப்பா, நீங்களாக தான் பிரிஞ்சிங்க. அப்புறம் நான் அவனை எடுத்து கூடாதுன்னு நினச்சேன். அதான் எங்கள் அம்மாட்ட ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்கள் வீட்டில் போய் பேச சொன்னேன். இப்போ நீ எந்த ஏன் அவனை இவ்வளோ ஹேட் பண்ற? அப்போ அவங்க அப்பா பணம் நான் தாண்டி எடுத்தேன். அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணும் அதுக்கு? டேய் இதுல 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 5 கோடியா? என்ன மாமா ஏது இந்த பணம்? இது என் ஆபீசர் தப்பான வழியில சம்பாரிச்ச பணமா? யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்து நாளைக்கு அவர் வீட்டுக்கு ரைடு வர போறாங்களா, அதனால இந்த பணத்தை எங்கிட்ட கொடுத்து பத்திரமா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கன்னு சொன்னாரு. மாமா ஏதாவது பிரச்சனை வந்துரு போது மாமா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. சரி இதையே இங்க எடுத்துட்டு வந்தீங்க? நான் இருக்கிறதோ குவார்டர்ஸ்ல, அங்க இதை எடுத்துட்டு போக முடியுமா? அது இல்லாம போன வாரம் தான் பக்கத்து வீட்டுல நகை திருடு போயிடுச்சு, அதனால தான் சேஃபா இருக்கட்டு போய் இங்க கொண்டு வந்தேன். ஆபீசர் கேட்ட உடனே நான் உங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்கிக்கிறேன், போய் பத்திரமா எடுத்து போய் உள்ள வை. ஓகே மாமா, ஆனா அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. கருப்பு பணம் ரைட்னா அம்மா பயந்துரும். நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீயும் தமிழ் கிட்ட உங்க அத்தை கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாது. 1008 கேள்வி கேட்பாங்க, அதுவும் இந்த தமிழ் இருக்கானே. பிசினஸ்ல யூஸ் பண்ணிட்டு பணத்தை நான் திருப்பி கொடுத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவர் வந்து பணத்தை திருப்பி கேட்பான்னு எதிர்பார்க்கல. நான் உங்ககிட்ட கொடுத்தன பணம் அதை அந்த ஆபீசர் திருப்பி எடுத்துட்டு வர சொல்றாரு, போய் எடுத்துட்டு வாப்போ. என்ன சொல்றமாமா இந்த பணம்? ஏய் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஆபீசர் என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தனேன் ஒரு பிளாக் பேக், அதான் போ போய் எடுத்துட்டு வா. மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமா. என் கல்யாணத்து அன்னைக்கு இல்ல மாமா, அந்த மாதிரி எந்த பேக்குமே என்ட நீங்க கொடுக்கல மாமா. விளையாடாதரா, போடா போய் எடுத்துட்டு வா. மாமா நான் சீரியஸா தான் மாமா சொல்றேன், அந்த மாதிரி எதுவுமே நீங்க என்ட கொடுக்கல. டேய் எதுல விளையாடுறதுன்னு இல்ல, போடா. என்னாச்சண்ண? இல்லம்மா என் ஆபீசர் என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சுக்க சொன்னாரு, அதை நான் இவங்கிட்ட கொண்டாந்து கொடுத்து பத்திரமா வச்சுக்கிறான்னு சொன்னேன். இப்ப கேட்டா பணமே கொடுக்கலன்றா, எதுல விளையாடுறதுன்னு ஒரு விவசாயம் வேணா? டேய் என்னடா கொண்டு வந்து கொடுப்போ. மா அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. கொடுத்திருந்தா நான் ஏமா இல்லைன்னு சொல்ல போறேன். மாமா நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டு வளர்ற. டேய் யார பார்த்து மறந்துட்டு வளர்றங்கற? அடி மாமா அடி, எனக்கு அப்பா இல்லங்கறனால தானே யார வேணாலும் வீட்டுக்குள்ள வந்து அடிக்கலாம் ஆயிருச்சு. என்னண்ண கையெல்லாம் ஓங்குற, அவன் தான் இல்லங்கறல்ல என் புள்ள போய் சொல்ல மாட்டான். மாமா நான் சொல்றேன்னு கூச்சுக்காத. உனக்கு கொஞ்ச நாளாவே மறதி ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருந்துச்சு. நானும் தமிழ்ட சொன்னேன், டாக்டர்கிட்ட காட்ட சொல்லி. இப்போ பாரு. நல்லா யோசிச்சு தான்ப்பா சொல்கிறேன், நான் பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன். இல்லை இல்லை மாமா நீ எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்ட. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தேன். ஆனால் அடுத்த நாள் தமிழோட வந்து நின்னாரு, தமிழுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன். ஆனால் அவர் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல போல. ஏய் அரவிந்த் ப்ளீஸ்ரா, எடுத்திருந்தா கொடுத்துட்றா, வேற எதுக்காகவும் இல்லைடா. எனக்கு நானே பைத்தியமாயிட்டு பயமா இருக்கா. ஏன் மாமா இப்படி பண்ற? இல்லாத பணத்தை நான் எப்படி கொடுப்பேன்? செத்துட்டானு கொஞ்ச நாள் பணத்தை வெளியெடுக்காம இருந்தேன், இப்பதான் பிசினஸ்ல இருக்கலாம்னு பார்த்தா அதுலயும் வந்து கேட்டு போறான். இவனுங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? மனுஷனே இல்ல போடி. அவனா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா? எவனோ ஒருத்தனோட திட்டு காசு தானே.
சீ, I'm ashamed of you. ஏய், எங்கடி போற? என்னடி உனக்கு? Leave my hand. யமுனா எப்படி இருக்கீங்க? அப்படியே போது. வீட்ல எல்லாம் இருக்காங்க. தமிழ் அவருக்கு என்ன? அப்படியேதான் இருக்கார். காலையில கடைக்கு வேலைக்கு போவார், நைட்டு தான் வருவார். எங்க அத்தை அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில இருப்பாங்க. முன்னாடி மாதிரி எதுவும் இல்லை. அந்த சந்தோஷம், சிரிப்பு. அப்பாக்கு என்ன ஆச்சு, அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு குழம்பி குழம்பி. மற்ற எல்லாம் கூட பரவாயில்ல, எப்பவுமே அவருக்குள்ள துருத்துருன்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனை காணும், எங்ககிட்ட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள குமரி குமரி. அவர் யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? குழந்த மாதிரி நீ தழுதாரு. அவர் எதுக்கு கண்டு கசக்கணும்? ஏதோ பைத்திய மாதிரி என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களையும் வாழ வச்சிட்டேன். இல்ல, அது இல்ல. இல்ல, நான் அப்படி பேசக்கூடாது. சாரி. இல்ல, நான் சொல்றது கேளுங்க. தமிழப்பா செத்ததுக்கு அரவிந்தா காரணம். தமிழப்பா கொடுத்த பணத்தை அரவிந்தா வச்சிட்டு இருக்கோம். புள்ள மாதிரி வளர்த்தேன் அவனை. அவன் ஏன் அப்படி பண்ண? அவனை விட்டுடாத தமிழ், அவனை விட்டுடாத, அவனை விட்டுடாத. நானே வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், பணம் இங்கே இல்லை.
அரவிந்த் ஏதோ எடுத்து லீஸ் கேட்கணும்னு இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்தா எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. ஹலோ சார். சொல்லுங்க. அரவிந்த் உங்களை பார்க்க சொன்னாரு. அதான் நாளைக்கு டீல க்ளோஸ் பண்ண போறோமே. அப்புறம் என்ன டீல க்ளோஸ் பண்ண போறோம், இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரெக்டா பேசிட்டு வர சொன்னாரு. ஐயே, எத்தனை தடவை சொல்றது? மொத்தம் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், மாசம் 5 லிருந்து 10 லட்சம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ். பக்கத்துல ஐடி கால் சென்டர் டெவலப் ஆயிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. நீங்க மொத்தமா பிளாக்ல தரதுனால தான் உங்களுக்கு முடிக்கிறேன். டீல்லாம் ஓகே சார், அந்த டீல் பேசுற இடம் தான். இதை பாருப்பா, நான் எல்லா டீலும் ஸ்வேதா பார்க் ஃபேமிலி ரூம்ல தான் முடிக்கிறது. காலையில 7 மணிக்கு அங்க வந்துருக்கேன். ஸ்வேதா பார்க். ஓகே சார், ஆனா டைம் தான் 7 மணி, வேணா ஒரு 9 மணிக்கு வச்சுக்கோமா? அதுதான் எங்களுக்கு நல்ல நேரம். சரி ஓகே, அப்போ நான் வரேன் சார். கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கேன் மச்சான், வா. உக்கார். வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேணும் மச்சான், நீங்க வரக்கூடாது, உன் கையில இந்த பணம் இருக்கக்கூடாதுன்னு. எப்படிரா மனசு வந்துச்சு? எங்க அப்பா செத்துட்டாரு, அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியே இருக்கியே. எங்க அம்மா உன்னையும் புள்ளமா எதனடா வளர்த்தாங்க? ஏ, உங்க அப்பா சூசைட் பண்ணிப்பாருன்னா எதிர்பார்க்கல சரியா? ஆனா எனக்கு இப்ப இந்த பணம் ரொம்ப முக்கியம். வேணா நம்ம இந்த பணத்தை ஆளுக்கு பதியா பிரிச்சுக்கலாம். பங்கு போடுறியாடா பணத்தை? எங்க அப்பாவுக்கு சின்ன வீடு இருக்குன்னு சொன்னவன் தானே நீ? நீ ரொம்ப நல்லவன்டா. வேணா வேணா, நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு நஷ்டப்படும் போதெல்லாம் எங்கள் அப்பா நைட்டெல்லாம் உட்காந்து புலம்பு வர்றா. எப்படிடா மனசு வந்துச்சு? நீ யாரத்தம் தானடா? உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள மீதி பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. 24 மணி நேரத்துக்கு மேல ஒரு நிமிஷம் ஆச்சு. ஹேமா, ஹேமா, ஏய் ஹேமா, எல்லாத்தையும் நேரம் அவங்க கிட்ட போய் நீ தானே போட்டு கொடுத்த? நீ அடிச்சு அதை வாங்கிட்டு இருக்க பொண்ணு நான் இல்ல, திரும்பி விழும். என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஹஸ்பண்டுக்கு லாயலா இல்லாத நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. முதல்ல நீ ஆம்பளையான்னு பாரு, அப்புறம் நான் பொண்ணா இல்லையான்னு யோசிப்போம். என்ன விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல சொல்றி? உனக்கு என்ன விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல? இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா உனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பரவாயில்லையா? பாக்கி பணத்தை அசிங்கப்படாம நீயே போய் கொடுத்துடு, எச்சத்தனமா பண்ணாத. என்ன பார்க்க தானே வந்தீங்க?
பணத்தை புடிங்கிட்டு போயிட்டல்ல. அதோ வந்து மறுபடியும் எப்படி திருப்பி எடுத்துக்கணும் எனக்கு தெரியும்டா. அதுக்கு தான் என்ன தேடி ஆள் அனுப்புனியா? எதே ஆளா? இட்டு அந்த பணத்தை நானே புடுங்குவேன்டா. மச்சா, ஏதோ சொந்தமா நீயே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் மாதிரி பேசுற. பார்த்து மச்சான், பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். ஜாகிரத. ஆள் அனுப்புறண்டா. ஹலோ, நான் யாரு என்னன்னு? உங்க வீட்டுக்கு ரைடு வருது. என்னது ரைடுப்பா? ரைடா? தேவனா அந்த ஃபைல் விஷயமா? இந்த வீட்ல எப்படி சார் அந்த ஃபைல் இருக்கும்? எனக்கு தகவல் கிடைச்சது பாத்துக்கப்பா. என்னங்க? நம்ம வீட்டுக்கு அந்த ஃபைல தேடி வராங்களா? எப்படி? எங்க பணம்? அண்டி அம்மா ஈவினிங்கா வீட்டுக்கு வராங்க. மச்சா என்னடா இது? உடனே நீ எடுத்துட்டு போ. என்னாச்சு? நீ முதல்ல இதை எங்க இருந்து எடுத்துட்டு போ. We are from Income Tax Department. Search warrant. நாங்க உங்க வீட்டை சர்ச் பண்ணோம். நான் சொன்னா நீங்க கேட்க போறீங்க. நாங்களே நொந்து போயிருக்கோம். ஏன் சார் இப்படி பண்றீங்க? Sorry for the trouble. ஹலோ. என்ன மச்சா, நான் அனுப்பினாலுங்க ரைடு வந்திருப்பாங்களே. தெரியும்டா, இது உன் வேலையை தான் இருக்குன்னு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மச்சி. ஓ, பணத்தை குமரன்ட்டு கொடுத்து வீட்டில் வைக்க சொல்லியிருக்கியா? அநேகமாக நீ குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனனு நினைக்கிறேன். அன்னைக்கே சொன்னலடா நான் அவன்ட்டு அந்த 1 கோடி எடுத்துருவேன். பணம் கூட தகுதி பார்த்து தான் மச்சான் தங்கும். ஃபேமிலிக்கே அந்த தகுதி இல்லை. நீ போய் இந்த ஹீரோ எல்லாம் விட்டுட்டு உன் குடும்பத்தை காப்பாத்துற வழிய பாரு. வாழ்க்கையில எப்பவுமே ஒருத்தன் ஜெயிக்க பிறந்திருப்பான்டா, அவங்கிட்ட ஒருத்தன் தோக்க பிறந்திருப்பான். நான் ஜெயிக்க பிறந்தவன்டா, நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்த மச்சான், பணத்தை காப்பாற்ற முடியல. சாரிடா. அண்ணா, நான் தமிழ் பேசுறேன். சொல்லுப்பா. அண்ணா, எனக்கு ஒரு நம்பரோட லாஸ்ட் 15 நாளோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் உனக்கு கிடைக்குமாண்ண? தம்பி, நம்ம இருக்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். 15 நிமிஷத்தில் ட்ரேஸ் பண்ணிடலாம். வந்துருங்க மச்சான். லாஸ்ட் 15 டேஸ் அவனோட நம்பர் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு. அவன் ஆன் பண்ணப்போ அடிக்கடி பேசினது இந்த நம்பர்ஸ் தான். 23 ஃபிளாட்டோட இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சு போச்சு. பாக்கி 23 ஃபிளாட்டோட டீடைல்ஸ் எடுத்துருவாங்க. யோ, என்னையா நீ? எப்படி நம்ம பேச டீல் மத்தவங்களுக்கு தெரியுது? நான் ஏன் சொல்ல போறேன்? நீ அனுப்புறதா ஒரு ஆள் வந்தான், ஃபுல் டீடைலையும் கேட்டுக்கிட்டு 7 மணி 9 மணியா மாத்திட்டு போ. யார் வந்து கேட்டாலும் சொல்லிடுவே எல்லாத்தையும். இது ஏமா நம்பரா? இது அவங்க அம்மா நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணு. எங்கிட்ட போன் பண்ணி ஒருத்தர் செக் பண்ண மாட்டியா? ஜென் பில்டர்ஸ். இது அந்த பில்டர் நம்பர் மச்சான், ஜென் பில்டர்ஸ். சரி விடு, இப்ப என்கிட்ட பணம் இருக்கு. நம்மடியில் இருக்கா இல்லையா? அந்த இடம் எல்லாம் எப்போ போச்சு? இது சரியான ஆளான்னு தெரியல, இந்த பணம் சரியான பணமானு தெரியல. ஏவா வேணா வர்றான் போறான், எனக்கு உங்க கூட டீலிங்கே வேண்டாம்ப்பா. இந்த நம்பருக்கு அடிக்கடி பண்ணிருக்கேன்டா. ஹலோ. ஹலோ, யாருங்க சார்? அந்த அந்த பணம் மேட்ரு. என்ன பணம்? அதான் சார், அந்த பிசினஸ்க்கு அந்த பணம். ஹலோ, என்ன பிசினஸ்ங்க சார்? அந்த பணம் சார், பணம் மேட்ரு. யார் நீங்க சார்? எனக்கு காண்டாக்ட் கொடுத்து தான் சார் ஃபோன் பண்றாங்க. எனக்கு காண்டாக்ட் கொடுத்தாங்க சார். யார் கொடுத்தா? உங்க பேர் என்ன? அதான் அந்த இவரு. ஹலோ, ராங் நம்பர் போன வைங்க மச்சான். இந்த நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்டா. என்னம்மா? ஹேமா டார்லிங், என்ன பண்றீங்க? புருஷனை எப்படி காலி பண்றதுன்னு பிளான் பண்றீங்களா? ம், எப்படி? அவன் கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுவானா? இதோ பார், அவன் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம். உன் முன்னாள் காதலாம் அசிங்கப்படுறத நீ பார்க்க முடியலையே. கேக்குறியா? அவன் நொந்து நூலாய் அழுவுறது நீ கேக்குறியா? ஹலோ. என்னப்பா தமிழ், குடும்பமா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா? உன்னால பாவம், அவங்க இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்களோ. என்ன
நான் சொன்னது சொன்னதுதான். நான் ஜெயிக்க பிறந்தவன், நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். மச்சான், உனக்கு அமிர்தாசன்கிற பேர் ஞாபகம் இருக்கு? எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. எங்க அமிர்தாசன்? நீங்க? நான் அவட்ட போன்ல பேசிருக்கேன், ஒரு விஷயமா அவரை பாக்கணும். யார் நீங்க சார்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை காணும். அவர் காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா அவர் பேசினவர்கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்படியா? அவர் பேரு? அவர் பேர் தமிழ். தமிழ்ங்கிற பேர்ல எனக்கு யாரையும் தெரியாதே. அப்படிங்களா? உங்க பேர் தான் சொன்னாங்க. ஐயோ, போன்ல பேலன்ஸ் இல்ல. போன் கொடுத்தீங்கன்னா அவர் போன் பண்ணிட்டு. தேங்க்யூ. சார், ஆக்சுவலாக நான் பேரை மாற்றி சொல்லிட்டேன். அவர் பேர் அரவிந்த். ஹலோ, இதை பாருங்க, அரவிந்த் என் ஃப்ரெண்டு தான், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புங்க. ஏய் அப்பா, நம்மள இந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல? வா, வேற எங்கயாச்சும் போய் வந்துக்கலாம். ஏய் வா வா, அங்க போய் வந்துக்கலாம். சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? பணம் கூட தகுதி பார்த்து தான் கூட இருக்கும், உன் குடும்பத்துக்கே அது இல்லையா? நீ என் குடும்பம் தானே மச்சா, அதான் பணம் உன் கையை விட்டு போயிருச்சா? நான் உன்கிட்ட தோக்க போறேனா மச்சா? தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் தோக்கலாம், ஃப்ரெஞ்சு தோக்கலாம், கொரியன் தோக்கலாம், ஜாப்பனீஸ் தோக்கலாம், சைனீஸ் தோக்கலாம், இட்டாலியன் தோக்கலாம், ஸ்பானிஷ் தோக்கலாம், ஜெர்மன் தோக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தோக்கவே முடியாதுரா. என்ன, 4 கோடி போச்சா? 4 கோடியை விட்டுட்டு 1 கோடி எடுத்துட்டு வந்ததுக்கா இவ்வளோ வந்தா? என் பழைய காதலன் வாய்ஸ் என்னவோ கணீர்னு தான் இருக்கு. உன் வாய்ஸ் தான் காணும். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு மேல், உயிருக்கு மேல். இப்போ எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் விலக அப்பெல்லாம் நாளைக்கு? சரி, குழந்தைகிட்ட இப்போ என்ன பேசினாலும் குழந்தைக்கு கேட்கும், ஏதாவது பேசுங்க. சொந்தக்காரங்க யாரையும் நம்பாதடா. இப்படி தான் பேசுவாங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அப்போ கிளம்புறேன் ஆண்டி. வர யமுனா? ஏம்மா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, தங்கிட்டு காலையில் போயேன். இல்லை ஆண்டி, பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். சரி சரி, உனக்கு இங்கே அவ்வளோ வசதி இருக்காது, பரவாயில்ல. ஐயோ அப்படிலாம் இல்லை ஆண்டி, இர நம்மளும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்ல. சரி இருக்கேன்.
ஏய் என்னம்மா இங்க வந்து படுத்துட்ட இங்க கொசு கடிக்குமா ம் உங்க গার্লフレண்ட் உள்ள கம்ஃபர்ட்டபிளா தான் படுத்துர்க்கா கவலைப்படாதீங்க சீ அப்பலாம் ஒண்ணும் இல்ல பாத்தேன் பாத்தேன் நீங்க பாத்து பாத்து அவளோட பெட் ரெடி பண்ணது அது வீட்டு கெஸ்ட் வந்தா பாத்துக்கணும்லமா என்ன பாருங்க நல்லா பாருங்க உங்க மனசுல அவ மேல கொஞ்சம் உண்டு லவ் இல்ல ச்சே பைத்திய மாதிரி பேசாத இல்லன்னு சொல்லி நான் உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்றேன் ஆ போதும் போதும் ஐ லவ் யூ டி ஐயோ அப்பாபா ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் ஐ நோ வாயில இருந்து அது கூட கேட்கவே இல்லையே ம்ம் லவ் யூ லவ் யூ அடேங்கப்பா ना रोमांस இப்படி ஒரு பொறுப்பு தேவையா பூட்ன ரூம் குள்ள பைத்திய மாதிரி உனக்கு நீயே தனியா பேசிட்டு இருக்க நாங்க ஏ என்ன உன் அம்மா கிட்ட ஏதோ சொல்லாம இருக்கோம் தெரியுமா அவங்களுக்கு நீதான் அவங்க அண்ணன் கொன்னேன்னு தெரிஞ்சா பணம் ஒருத்தன பணக்காரனாக்கும் அதே பணம் ஒருத்தன பைத்தியக்காரனாவும் ஆக்கும் பணம் ஒருத்தன பணக்காரனாக்கும் அதே பணம் ஒருத்தன பைத்தியக்காரனாவும் ஆக்கும் நமச்சா எது நிஜம் எது பொய்னே புரியலையா எல்லாரும் உன்னை பைத்தியம் பைத்தியம்னு சொல்றாங்களா தனியா பேசிட்டு இருக்கியாமே நீ ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டா பாக்குறது நல்லது உனக்கு என்னடா துரோகம் பண்ண என் குடும்பத்தை இப்படி நடு தெருக்கு கொண்டு வந்துட்டியடா அப்படி என்னடா உனக்கு படத்து மேல ஆசை அநியாயமா என்னைய கொண்டுட்டிய வா என் கூட நீயே வந்துருவா வா வாடா வா வாடா சந்தோஷமா எவ்வளவு நிம்மதியா இருந்தோம்டா அப்ப நம்ம கிட்ட என்னடா பணம் இருந்துச்சு உனக்கு நான் இருந்த எனக்கு நீ இருந்த நமக்கு எல்லாரும் இருந்தாங்கடா இப்ப உனக்கு யாரா இருக்கா எங்க எல்லாரையும் விட அப்படின்னடா உனக்கு பணம் பெருசு உன்கிட்ட இருந்து பணத்தை நான் எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு நான் வசதியா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இல்ல மச்சான் அந்த ஆபீசர் கிட்ட அந்த பணத்தை நான் கொடுத்துட்டு எங்க அப்பா திருடம் இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் அவ்வளவுதான் அண்ணா நீ நிம்மதி எழுந்து பைத்தியம் பிடிச்சி நாசமா போய் தான் அது நடக்கணும்னா தேவையில்ல மச்சான் அதனால எங்க அப்பா உயிரினை திரும்பியா வந்துருப்போது
நான் பாக்கி பணத்தையும் கொண்டு வந்து உன்ட்டே கொடுத்துறேன் மச்சான், நீயே வச்சுக்க. வரண்டா. மூஞ்சில முழிக்கிறக்கு எனக்கு அருகதில்லடா, என்ன மன்னிச்சிரு மச்சான், மன்னிச்சிடறான். நான் பண்றது எல்லாமே கரெக்ட் மாதிரி இருந்துச்சுடா, ஆனா எல்லாமே தப்பாயிருச்சு, தப்பு பண்ணிட்டேன் மச்சான், சாரிடா. தமிழ் வாப்பா உக்கார். உங்களோட 5 கோடி ரூபாய் பணமும் இப்ப என்கிட்ட இருக்கு சார். நாளைக்கு காலையில தொலைஞ்சு போன ஃபைல் கிடைச்சிருச்சுன்னு நீங்களே சொல்லுங்க, என் வேலையும் திருப்பி கொடுத்துருங்க சார். சாயங்காலமா நானே பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றேன் சார். ஒண்ணும் இல்லை, நம்ம ஒரு டீல் பண்ணிப்போம். இந்த 5 கோடி நீயே வச்சுக்க, ஏன்னா இந்த ஃபைலை வச்சு ஒரு 50 கோடி ரூபா நான் பார்த்துட்டேன். ஸோ என்னால் அந்த ஃபைலை திருப்பி கொண்டு வர முடியாது, அதனால உன் வேலையும் என்னால் திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக இந்த 5 கோடி நீயே வச்சுக்க, நீ செட்டில் ஆன மாதிரி ஆகும், எனக்கும் இந்த பிரச்சனை முழுசாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்னப்பா யோசிக்கிற, நீ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாலும் 1 கோடி கூட பார்க்க முடியாது, இதை விட அதிர்ஷ்டம் அடிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு சார் பணத்தை எடுக்க வீட்டுக்கு ஆரம்பிச்சிங்க? இந்த மாதிரி 5 கோடியோட நீ முன்னெடுங்க நிற்க கூட வேண்டாம், வந்து நின் அப்புறம் அந்த ஃபைலுக்கு நான் அந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்குமே. என்ன சொல்ற, நீயும் கஷ்டப்படாமல் செட்டில் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி இருக்கும். எங்கள் அப்பா உயிருக்கு 5 கோடி ரூபா விலை பேசுகிறீங்களா சார்? பணம் தான் முக்கியம்னு எல்லாரும் இருந்துட மாட்டாங்க சார். ஏன் இருக்க மாட்டாங்க, பணத்துக்கு மேலே வேற என்ன இருக்கு? நாளைக்கு காலையில் ஃபைல் திரும்பி வரணும், என் வேலையும் திரும்பி வரணும். இல்லைன்னா ஏ இல்லைன்னா என்னடா பண்ணுவேன், உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது, நான் நினச்சேன் உன்னை மொத்தமாக அழிச்சிடுவேன். தமிழில் யாராலையும் அழிக்க முடியாது சார், முடிஞ்சதை பார்த்து. இவன் என்ன 5 கோடி ரூபா பணத்தை வேணாங்கிறான், இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க, இவனுக்கெல்லாம் வன்முறை தான் சரியா வரும். ஹலோ, எனக்கு வலி வந்துருச்சுங்க அம்மா, கோயில் வரேன் வரேன். Yeah.
ஹலோ, நான் சொன்ன டீலை நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கணும் சார். தப்பு பண்ணிட்டீங்க தம்பி. உன்னை நேத்தே விட்டுற கூடாது. எப்படி எஸ்கேப் ஆயிட்ட? என்னோட அடுத்த மூவ்ல நீ தப்பிக்கவே முடியாது. நான் எங்கேயும் போக மாட்டேன் சார், இங்கேயே தான் இருப்பேன். நீங்க தான் உள்ள போறீங்க. என்ன உள்ள அனுப்புற அளவுக்கு அவன்ட்ட என்னடா இருக்கு சார்? அப்படியே கொஞ்சம் உங்க டிவி ஆன் பண்ணி நியூஸ் வைங்க. ஆமா சார், நடந்தது அப்படியே சொல்றேன். ஏன்னா என் மனசாட்சி எனக்கு கொள்ளுது. என்னோட சீனியர் ஆபீசர் மிஸ்டர் பிரகாஷ்குமார் தேவநாத ஃபைல திருடின பழிய அவரோட அப்பாவே அசிஸ்டன்ட் மிஸ்டர் விஜயராகவன் மேல போட்டுட்டாரு. திருட்டு பழிய தாங்க முடியாம அவர் சூசைட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டார். அது இவருக்கு வசதியா போயிடுச்சு. எப்படி நம்புறதுன்னா எல்லாத்துக்கும் துணை போனது நான் தம்மா, நான் தான் ஐ விட்னஸ். எப்படி அவர் என் பக்கம் இழுத்தான் யோசிக்கிறீங்களா? எல்லாமே பணம் தான் சார். நீங்க சொல்லி கொடுத்த விளையாட்டு தான். உங்க 5 கோடி ரூபாய் பணத்தை அவருக்கு லஞ்சமா கொடுத்து உண்மையை ஒத்துக்க வச்சேன். உங்க பணம், உங்களுக்கே யமனா வந்துருச்சு பாத்தீங்களா? அதிக பணம் ஆபத்தானது சார். குட் பை. முட்டாள், ரொட்டல ஏன் இதெல்லாம் சொன்ன? இப்ப நான் மாட்டா நீ தானே உள்ள போவ சார். நீங்க அடிச்ச 50 கோடி ரூபாயில எனக்கு 5 லட்சம் தான் கொடுத்தீங்க. அந்த பையன் 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான். என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஜிங்ஜாக் போட்டா கூட இவ்வளவு பணத்தை நான் சம்பாதிக்க முடியாது சார். சாப்பாடு மறந்துட்டீங்க. தேங்க்ஸ். ஹலோ, என்னம்மா தூக்கிட்டு போய் விட மாட்டீங்களா? அப்ப ஏதோ நீ பிரெக்னண்டா இருந்தா தூக்கிட்டு போய் விட்டேன். இப்ப தூக்கிட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீ நடந்து போயிடு. வேணும்னா சாப்பாடு விட்டுட்டு போனீங்க. உன் கையில தான் டிஃபன் பாக்ஸ் இருந்தது, கொடுக்க வேண்டியதான். இந்த இட்லி கடை காரப்பாட்டி நம்மள கேவலமா நினைக்க மாட்டாங்க. அதுக்காக அந்த அம்மாவை தூக்கிட்டு போக முடியும்? கை கோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றுதே.